வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் கொல்கத்தாவில் வந்து பயங்கரஸ்ட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே டாக்டர்ஸ் நடத்துற போராட்டமாக இருக்கட்டும் மக்கள் எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் கொல்கத்தாவே வந்துட்டு இப்ப வந்து ஒரு கதி கலங்கி தான் இருக்குன்னு சொல்றாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பேனர்ஜிக்கு எதிராக தான் இப்போ வந்து பயங்கர வந்து போராட்டம் வெடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுறாங்க அவங்களுடைய உருவ பொம்மை எரிக்கிறது மற்ற எல்லா விஷயமும் அவர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுல வந்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி இதுல சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க சிபிஐக்கு கொடுக்கும்போது ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க யாரை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கிறது யாருக்குமே புரியல ஏன்னா அங்க இருக்கிற சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பனர்ஜி அது மட்டும் ஹெல்த் மினிஸ்டர் அவங்க தான் அதுவும் இல்லாமல் அந்த உள்துறை அமைச்சரும் அவங்க தான் இப்படி இருக்கும்போது அவங்களே எடுத்துட்டு அவங்களே வந்துட்டு ப்ரொட்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு பொருளாக இருக்குது இந்த இவங்க பண்ண இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு பேசும் பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனலுடைய எல்லோருடைய கவனமும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தால தான் சத்தியத்தை பற்றி நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் மர்ம முடிச்சுகள் நிறையா இருக்குன்ற மாதிரியும் இதில் வந்து சில கேள்விகள் அதிகமாகவே ஏற்படுது விசாரிக்க விசாரிக்க ஒரு ஒரு வரும் வரும்ல அதுமாரி வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து எழுப்பு வந்து மக்களால் வந்துட்டு கேட்கப்படுது அந்த கேள்விகளை தான் நாம் வந்து இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகிருக்காரு அந்த ஒருத்தரால் இந்த விஷயத்தை பண்ணிருக்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு கேள்விக்குரியாகவே இருக்குது ஏன்னா போஸ்ட் பண்ணுற ரிப்போர்ட் அதுக்கு ஃபுல்லாகவே டோட்டலாக எதிராக இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கண்டிப்பாக வந்து இது ஒரு கேங் ரேப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுற ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் மக்களுடைய போராட்டமும் அதிகமாகிட்டே தான் இருக்குது டாக்டர்ஸும் வந்துட்டு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு அது வரைக்கும் எல்லாத்தையுமே முடக்கும் அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரைக் லெவலில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் கோஷ் அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பள்ளி இவரை பற்றியே இருக்கிற டவுட்ஸாக வந்துட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு இப்போ வந்து இவர் சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருந்தாலும் இவரை பற்றிய கேள்விப்படுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே டவுட்டை வந்து அதிகமாக இருக்குதுங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் கோஷுக்கும் டிஎம்சி அதாவது திருணமுல் காங்கிரஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கும் இவருக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறதா மட்டும் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தான் இந்த இதை வந்துட்டு சொல்கிறோம் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இவருக்கும் வந்துட்டு நிறைய லிங்க் இருக்கிறது இந்த முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்துட்டு புலப்படுத்துது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது இவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்கட்டா நேஷனல் மெடிக்கல் காலேஜில் வைஸ் பிரசிடென்ட்டாக வந்துட்டு வைஸ் பிரின்ஸிபலாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விபிஎல் இருந்து பிரின்ஸிபலாக வந்து ப்ரொமோட் ஆகி ஆர்கே கார் காலேஜுக்கு வெஸ்ட் பெங்காலுடைய ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொமோட் ஆகி இங்கே வந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு அட்டாப்ஸிக்காக டெட் பாடி எல்லாம் வந்துட்டு எந்த பர்மிஷனும் அந்த ஃபேமிலிஸ் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்துட்டு என்கொயரி கமிஷன் வச்சாங்க இந்த பிரச்சனைனால வந்துட்டு மே டூ தௌசண்ட் சந்தீப் கோஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பதிலாக வந்த சனத் கோஷை வந்து இவர் உள்ளே விடாமல் இருந்து பூட்டிட்டு இவர் அவர் அவரை வந்து உள்ளே அலோவ் பண்ணலை பதவி ஏற்க விடவே இல்லை இதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாம அவர் திரும்பி போயிட்டாரு அடுத்தது என்ன மம்தாவுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சந்தீப் கோஷுக்கே திருப்பி வந்துட்டு அந்த பதவியை கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை ரீவொர்க் பண்ணிட்டாங்க செகண்ட் டைம் சந்தீப் கோஷ்க்கு வந்துட்டு முர்ஷிதாபாத் மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்போது வந்து இதே மாதிரி பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் காணி வந்த அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மனாஸ் குமார் இவர் தான் வந்துட்டு அவருக்கு பதிலா வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்தார் ஆனால் இவரே வந்துட்டு அவர் உள்ள விடாமல் அந்த டைம் வந்து இவருக்கு இவருக்கு என்ன சொல்றது சப்போர்ட் பண்ற மாதிரி லோக்கல் டிஎம்சி சவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் மந்த் கிட்ட இந்த போராட்டம் வந்து அப்படியே போயிட்டே இருந்தது அதனால வந்து திருப்பி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தீப் கோஷை அந்த போஸ்ட்டு திருப்பி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டாங்க அதனால அந்த ஆர்டரை வந்து அதாவது ஆர்டரையும் வந்துட்டு ரீ ஒர்க் அதுக்கு அப்புறம் சந்தீப் கோஷா ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டல் வந்து டிரான்ஸ்ஃபரே பண்ணலாம் இப்போ நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் உடனே ரிசைன் பண்ற மாதிரி பண்ணாரே உடனே வந்து அவர் அங்கிருந்து எந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அதாவது நேஷனல் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இவர் ஏற்கனவே வைஸ் பிரின்சிபால் அந்த காலேஜுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுவும் அதே போஸ்டிங்லாம் வித்தின் எயிட் ஹவர்ஸ்ல இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இவருக்கு அழகாக போஸ்டிங் கொடுத்து நீ அங்கே போய் உட்கார்ப்ப அப்படின்றத அவரை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரியும் அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஐ கோர்ட்டை வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னும் போது ஒரு பெரிய விஷயமா இவரை வந்துட்டு அப்படியே விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவரை கண்டுக்கல ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க பேரன்ட்ஸ்க்கு சொல்லும் இது சூசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பொண்ணை வந்து காட்டுறதுக்கே ரொம்பவே அழக்க அழிச்சிருக்காங்க

நியாயம் வந்து கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நிறுத்த மாட்டுறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சௌமிதா பிஸ்பாஸ்வங்க டூ தௌசண்ட் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சூசைட் பண்ணிருக்காங்க அவங்க சூசைட் பண்ணதுக்கு அந்த ஹாஸ்டல் ரூம்லேயே வந்துட்டு அவங்க சூசைட் பண்ணிவிட்டாங்க இதை வந்து போலீஸ் வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து சூசைட் கேஸ் அப்படின்னாங்க ஆனால் அப்போ வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா போமோகிராஃபி அண்ட் ப்ராஸ்டியூஷன் பற்றி அவங்க வந்து பேசினாங்க அதனால் இங்கே வந்து போட்டு தள்ளிட்டாங்க இவங்களை அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிடுச்சு ஆனால் கடைசி வரைக்கும் அது வந்துட்டு உண்மையாக என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அவுட் ஆஃப் ஏ ஆதி கார் கார் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அவுஸ்ட் ஸ்டாஃப் வந்துட்டு இதே போல் சூசைட் அட்டன் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்சைடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணாங்க அவங்க அவங்க பேர் அவுஸ்ட் ஸ்டாஃப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அனிஷ் தத்தா ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு செத்து கிடந்தார் அவர் பாடியை வந்து டீ கம்போஸ்ட் ஆன பிறகு தான் வந்துட்டு கண்டேபிடிச்சாங்க இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அங்கே இருக்கிற ஜூனியர் டாக்டர் வந்து கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிக்ஸ்த்து ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் பண்ணி சூசைட் அட்டன் பண்ணாங்க இவங்க வந்துட்டு சூசைடு அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இது சூசைட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னிருந்தாங்க ஆனால் வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே எதுவுமே நிரூபிக்கப்படல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு இன்டர்ன் வந்து ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க இப்படி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது எந்த கேஸுமே வந்துட்டு கிளியர் கட்டாக சால்வே ஆகல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு டவுட் வருது இல்லை இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கல எதுவுமே நடக்கல ஆனால் எல்லாருமே சூசைட் அப்படின்ட்டு கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தான் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலை மக்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றதை நீங்களே யோசிக்கணும் நமக்கே வந்து இது கோ மாதிரி தெரியல இல்லை அப்படி தான் வந்து அங்க இருக்கிற டாக்டர்ஸும் இப்ப ப்ரொடஸ்ட் வந்து நிறுத்தாமல் பண்ணிட்டு இருக்காங்க இவரை பத்தியும் இல்லன்னா ஆஜிக்கார் ஹாஸ்பிட்டல் பத்தியும் பேசுறவங்க வந்து அப்படியே ரிமூவ் ஆகிறாங்க இவருக்கு அங்கே வந்து ஒரு மூணு டிஎம்சியோடைய மினிஸ்டர்ஸ் பசங்க இருந்ததாக வந்து சொல்கிறாங்க இந்த மூணு பேர் வந்து இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சொல்கிறாங்க அதனால் வந்து இவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமா அப்படின்றது வந்து சந்தேகமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜிக்கர் ஹாஸ்பிட்டலை பற்றி யார் பேசுனாலும் அவங்க வந்து ரிமூவ் ஆகிடுறாங்க இதுக்கு முன்னாடி டிஎம்சியுடைய ஃபார்மர் எம்பி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பி சாந்தனு சென் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஜிக்கர் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அவலங்களை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தார் அவரும் பற்றி பார்த்தீங்கன்னா உடனே அவர் கட்சியிலேருந்து ரிமூவ் ஆகிட்டார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடந்த ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டு winning bowler ஆயிரம் பேர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அடித்து நோறுக்கி இருக்காங்க இந்த இது வந்து பிரச்சனை நடக்கும்போது பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களாம் டாக்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து திடீர்னு எப்படி அந்த ஆயிரம் பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் யார் என்ன எதுன்னு புரியல ஆயிரம் பேர் வர்றது போலீஸ்க்கு தெரியலையா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் வந்து தௌசண்ட் பிபிள்ஸ் திடீர்னு வந்து கொல்கத்தாவில் கூட்டுறாங்கன்னா எந்த விஷயம் என்ன நடக்குது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா இல்லை போலீஸ்க்கு தெரியலையா என்ன நடக்குதுன்னே தெரியல இதுவும் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது இந்த மாதிரியும் ஒரு விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது நமக்கு வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களாக வந்துட்டு அங்கே நடக்க நடக்குது மக்களுடைய தாட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அங்கே நடக்கிற ஸ்மக்லிங்கோ இல்லைன்னா நடக்கிற ட்ரக்ஸோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைகளோ வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் நடக்கிற விஷயங்கள் இந்த பொண்ணுக்கு தெரிய வந்ததாகவும் அதனால் வந்துவிட்டு அந்த பொண்ணை அதை வந்து சொல்ல வர நினச்சாலும் அதனாலையே இந்த பொண்ணு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டே ஒர்க் லோட் கொடுத்து இந்த பொண்ணை டயர்ட் ஆக்கி கேங் ரேவ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இந்த பொண்ணை கொண்டுவிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பேசப்படுகிறது நிறைய வந்துட்டு மக்கள் இதெல்லாம் பேச பேச ஏற்கனவே நம்ம வந்து நிறைய கரப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கனால இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வந்து சரியாக இந்த கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணாதனால மக்களுடைய தாட்ஸும் இந்த மாதிரி மாதிரி போயிட்டே இருக்கு இதுல வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது எந்த உண்மைன்றது நமக்கு தெரியாது ஆனா இது போக போக மக்களுடைய தாட்ஸும் இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கு இதுல வந்து நிறையவே வந்து பாலிடிக்ஸ் வந்து உள்ள வந்துச்சு ஆக்சுவலா வந்துட்டு நீங்க சொல்றது கரெக்ட் நாங்க சொல்றது கரெக்ட் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ எது ரினோவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நிறைய கேள்விகள் எல்லாமே வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த கேஸை வந்து கரெக்டா வந்துட்டு கொண்டு போய் சால்வ் பண்ணலன்னா மக்களுடைய யூகங்கள் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரினோவேஷன் நடக்குது இது வந்து அங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக ஏற்படுத்துறாங்க அப்படின்னாங்க செமினார் ரூம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் அண்ட் எமெர்ஜென்சி ரூம் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் அப்படி இருக்கும் போது எப்படி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்கு ரினோவேஷன் வந்து காரணமாக இருக்கும் இதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி இருக்கல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நிறைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா ட்ரக்ஸு இது பண்ணுறாங்க மாஃபியா கொண்டு நடக்குது எல்லாமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வேறு மாதிரி போகுது அப்படின்ட்டு ஸ்ப்ரெட் நியூஸ் வந்து என்னென்னவோ ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது எது கரெக்டு எது தப்புனே தெரியாமல் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகினே இருக்குது இந்த கேஸை கரெக்டான வழியில் கொண்டு போய் கரெக்டாக சால்வ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்டை பாதிக்கின்றது நிசப்தமான உண்மை இதில் வந்து மம்தா பேனர்ஜி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்காமல் அவங்களும் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் அதாவது அந்த விக்டிமுக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லாமல் யார் யார் தப்புனாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு தான் தோணுது அதனால் வந்து அவங்கள வந்து ஒரு ஜென்யூனாக இருந்து கேஸை வந்து கரெக்டாக வந்துட்டு கொண்டு போகணும் சிபிஐ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்து மக்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மெயினாக வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி யார் யார் கல்பட்டு எத்தனை பேர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களை தண்டிக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்